வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க, பேர் சுப்பிரமணி. ஓகே சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். 3/12/1975. 3/12/1975. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் இரவு 10:45 சாத்தூர் விருதுநகர் மாவட்டம். 10:45 இரவு. ராசி நட்சத்திரம்? விருச்சிக ராசி, லக்னம் வந்து கடக லக்னம். விருச்சிக ராசி, கடக லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ நம்ம குருஜி ஆகிட்டே உங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க ஐயா? வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. 3.5 வருஷமா ட்ரை பண்ற ஐயா. பரவாயில்ல, இன்னைக்கு கிடைச்சிருச்சுல, இன்னையில இருந்து நல்ல காலம் ஆரம்பிக்குது. அது எல்லாரும் பேச முடியலையா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அனைவரும் சொல்லுவேன். லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வையில அமாவாசை யோகத்துல வலிமையாக உட்கார்ந்திருக்கிற ஜாதகம் உங்க ஜாதகம். சந்திர திசை கேது பக்தியிலிருந்து வருகின்ற 27/11 இப்பதான் மாற்றம். கேதுதான், கேது இண்டிகேட் சேஞ்சஸ் சொல்றேன் இல்லையா. கேது புக்தியிலிருந்து மாற்றம் வரப்போது நவம்பர் 27. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு முறையான ஜோதிடர்கிட்ட பேசுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமாங்கய்யா, அதான் நீங்க சொல்லுவீங்கல்ல, ஒரு நல்ல காலம் வந்துச்சுனாலே முறையான ஜோதிடர்கிட்ட நீங்க பேசுவீங்க அப்படின்னு, அது எனக்கு நடந்துருச்சு. ஆமா, சந்திர தசை கேது புக்தியிலிருந்து நல்லா இருக்கும். கடந்த ஒரு 4-5 வருஷமா எதுவுமே நல்லா இல்ல. 2013 எப்போது நீச்ச சந்திரனும் ஜென்மச்சனியும் ஏழரை சனியும் கலக்க கூடாது அப்படின்னு சொல்றேன் இல்லையா. நீச்ச சந்திர தசையும் ஏழரை சனியும் சேரக்கூடாதுன்னு சொல்றது என்னுடைய ஐயா குருநாதர் ஐயா, பாலஜோதிட மாஸ்டர் அதிர்ஷ்டம் சி சுப்பிரமணியம் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அவருடைய கேள்வி பதில்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது இது. என்னுடைய முதன்மை குருநாதர் ஐயா அதிர்ஷ்டம் பாலசுப்ரமணியம் சி சுப்பிரமணியம் ஐயா அவருடைய அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நீச்ச சந்திர தசையும் இதுவும் சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்றதெல்லாம் அந்த நறுக்கு திரித்தார் போல அந்த மேதைகள் சில முத்துக்களை சொல்றதுல இதுவும் ஒன்று. எவருடைய ஜாதகத்தில் எவருடைய அமைப்பில் பார்த்தாலும் இந்த நீச்ச சந்திர தசை நல்லா இருக்காது. ஆனாலும் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேசிட்டோம், இனிமே கவலைப்பட வேண்டாம். சந்திர தசை கேது புக்தி நவம்பர் 11 ஆரம்பிக்குது, இன்னும் ஒரு மாசத்துல. இந்த ஒரு மாதத்திற்கு பிறகு அப்படியே வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் வரும், பொறுமையா இருங்க. அடுத்த வருஷத்துலேருந்தே வந்து இந்த கடன் தொல்லைகள், வீடு கட்டண விஷயங்கள் எல்லாத்திலையுமே வந்து படிப்படியாக பொருளாதார நிலைமையில நல்லா பார்க்க முடியும். உங்க ஜாதகத்துல 4 கிரகங்கள் குருவோடு தொடர்பு கொண்ட ஒரு அருமையான யோக ஜாதகம். புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையா இருக்கிறது அதோட நல்ல பெரிய விஷயம். 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறார், அதனாலதான் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வமும் இருக்கும். புதன் செவ்வாய் பரிவர்த்தனையாகி சனியே குருவின் பார்வையிலிருந்து அடுத்த தசை செவ்வாய் தசை வந்து 12 மறைந்திருக்குன்னு எடுக்க வேண்டாம். 5ஆம் இடத்திற்கு திரும்ப பரிவர்த்தனையின் மூலமாக வந்து விட்டார் அப்படிங்கிறது அவர் அமைப்பு. ஆகவே வாழ்க்கையில வந்து ஒரு 50 வயது 48 வயதிற்கு பிறகு 2023 இருந்து செவ்வாய் தசை ஆரம்பிச்சவனையே மிகவும் உயர்வாக கடன் தொல்லைகள் நீங்கி அனைத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், இது குருஜி நேரம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து ராஜேஷ். ராஜேஷ், யாருக்காக கேக்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23/2/1994. பிறந்த நேரம்? 12:56 PM. 12:56 PM. ராசி நட்சத்திரம்? கடக ராசி, பூச நட்சத்திரம். கடக ராசி, ரிஷப லக்னம். பூச நட்சத்திரம், ரிஷப லக்னம். உங்களுக்கு என்ன சந்தேகமா நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ராஜேஷ், நல்லா இருப்பீங்க? சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். இந்த ராஜேஷ்னு பேர் இருந்தாலே மெதுவா தான் பேசுவீங்களோ? மெதுவா நிதானமா தான். இந்த ராஜேஷ்னு பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கவனிச்சுட்டா மெதுவா நிதானமா தான் பேசுறவங்களா இருக்கிறீங்க. சரி சார், இப்போ நான் LLB படிச்சிருக்கிறேன் சார். சரி, எனக்கு இந்த நீதித்துறையில நீதிபதி ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குங்களா? அதாவது ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சனி, இந்த குரு சனி சுபத்துவமாக தொடர்பு கொண்டால் வக்கீல்னு சொல்லியிருக்கிறேனா? ஆமாங்க சார். ராசி லக்னத்திற்கு அதாவது ஒரு சுபத்துவ சூட்சும விதிகளை சொல்லுகிறேன்.
இந்த துறையில இருக்கணும்னா இந்த கிரக அமைப்புகள் இருக்கணும்னு நான் சில விதிகளை சொல்லி இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கும் ஜோதிடத்துல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி இரண்டும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டால் அவர் வக்கீல். அதற்கு மேல குரு அதிகமா சுபத்துவமா இருந்தா அவர் வந்து நீதிபதி இல்லையா? சரிங்க சார். உங்களுடைய ஜாதகம் ரிஷப லக்னம் கடகராசி. ஆமாங்க. ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறாரா? ஆமாங்க சார். ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறாரா? பார்க்கறாங்க சார். லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரா? பார்க்கறாருங்க சார். நான் சொன்ன வக்கீல் தொடர்பு நீதிபதி தொடர்பு வந்துருச்சு இல்லையா? சுபத்துவமா இருக்குங்களா இல்ல அது எட்டாம் அதிபதி ஆறுல மறைஞ்சது நல்லது. குரு யாருடைய வீட்டில் இருக்கிறார்? சுக்கரனுங்க சார். சுக்கரன் சுபரா அசுபரா? சுபரன். இவ்வளவுதான் ஜோதிடம். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அவர் பகை வீட்டில் இருக்கிறார்ன்றது இரண்டாவது நிலைமை. சுக்கரனுடைய வீட்டில் சுபத்துவமாக அவர் இருந்து சனியை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். பொய் சொல்ல வைக்கும் கிரகமான சனியை பார்த்து குரு சுபத்துவப்படுத்துகிறார். அதனால நீங்க நான் சொன்ன அந்த விதி 100% உங்களுக்கு பொருந்துகிறது இல்லையா? கேந்திர திசையில இது நடக்குங்களா? ஏன்னா இப்பதுல 10 வருஷம் ஆகுங்க. ஆமா, சுக்கர திசையில ரொம்ப பிரபலமான ஆளா இருப்பீங்க. ராசிக்கு பத்தாம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டு ராசிக்கு பத்தாம் இடம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் வலுவா இருக்கிறதுனால உறுதியாக 200% நீங்கள் நீதிபதி ஆவீர்கள். சரிங்க சார். 200% நான் சொன்ன விதி. ஜோதிடம் வேதிக் அஸ்ட்ராலஜின்றது மிகப்பெரிய கால்குலேஷன், ஒரு கணித சமன்பாடு, அவ்வளவுதான். இன்னொரு விதியும் சொல்லியிருக்கிறேன். பாப கிரகங்களான சனி செவ்வாயில சனியை குரு பார்க்க வேண்டும், செவ்வாயை வளர்பறை அல்லது ஒரு ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு. சனியை குரு பார்க்கிறார், உச்ச செவ்வாயை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் பார்க்கிறார். சிம்மம் வலுவாக இருக்கிறது. ஆக இந்த அமைப்புல உறுதியாக நீதிபதி ஆவீங்க. எப்ப வந்து 2028 இருந்தே அப்படியே உங்களுக்கு படிப்படியாக மாற்றம். இப்ப வந்து புதன் திசையில குரு பக்தியில தான் வந்து உங்களுக்கு தந்தையாகின்ற அமைப்பு வந்து 2024 வருது. அப்ப 2021 பிற்பகுதி 2022 உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். 28 வயசு ஆயிடும். எப்படி இருந்தாலும் 28 வயசு. ஏன்னா அந்த 5 கூட 8 அந்த 6ல வந்து குரு மறையறதுனால 28 வயசுக்கு மேலதான் புத்திர பாக்கியம். 2024 கையில குழந்தை, அதனால 2022 தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். 28 வயசுல. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. எதிர்கால நீதிபதி அவர்களே, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ராஜேஷ் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் சேலத்திலிருந்து பேசுறேன். குருஜி சார் வணக்கம், உங்களுக்கு வணக்கம் மேடம். ஐயா வணக்கம், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. ஓகே சார், உங்க பையனுக்காக கேக்குறேன் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 7/11/1987. 7/11/1987 பிறந்த நேரம் 3:10 மேடம். 3:10 காலையா இல்ல இரவா? மதியம். மதியம் மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, மீன லக்னம். ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், மீன லக்னம். ஓகே சார், உங்க மகனுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட நேரடியா பேசுங்க. ரிஷப ராசி தாமதமாயிட்டே இருக்கு மேடம். திருமணம் தாமதமாயிட்டே இருக்கா? சுக்கிரன் வந்து சனியோடு சேர்ந்து சனி செவ்வாய் 7ஆம் இடம் கலத்திர காரகன் சுக்கிரன். இது லேட்டான, இது வந்து பாபத்துவம் அடைந்தாலே, பலவீனம் அடைந்தாலே 33 வயசு ஆயிடும். சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் சனியோடு சேர 7ஆம் இடத்துல ராகுகேதுக்கள் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால இந்த அமைப்பு கண்டிப்பாக 33 வயசுக்கு பிறகுதான் தாம்பத்திய சுகம். அடுத்து குருதசை 2022 தான் அவர் தகப்பனாகிற அமைப்பு, குருதசைக்கு பிறகுதான் வருது. ஆக அடுத்த வருடம், இந்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு மேலே தான் கல்யாணம், இப்ப இல்லை, பொறுமையா இருங்க. ரொம்ப தாமதாது, அதான் பையன் ரொம்ப கவலைப்படுறான். 30 வயசானாலே ஆண்களுக்கும், 25-26 வயசானாலே பெண்களுக்கும் அந்த கவலை வந்துடும்ன்றது உண்மைதான். பையன் கவலைப்படுறத விட தகப்பனாகிய நீங்க கவலைப்படுறதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பிள்ளைய பெத்துட்டோம்ல, அதுக்கு காலகாலத்துல அந்த கடமைகள் நிறைவேறணும் இல்லையா? அதனால கண்டிப்பா உறுதியா திருமணமாகும். ராகுதசை வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய், பாப கிரகங்கள் ராசிக்கு 7 சனி லக்னத்திற்கு 7 செவ்வாய். அடிக்கடி சொல்றேன் இல்லையா, அந்த 2, 7, 8 பாவங்கள் பலவீனமாக கூடாது பாவ கிரகங்களால்ட்டு. இங்கே ராசிக்கு 7 செவ்வாய் இருக்குது, லக்னத்திற்கு 7 செவ்வாயும் ராசிக்கு 7 சனி இருக்கிறது. அதே நேரத்தில் சுக்கரன் பலவீனம் அடையக்கூடாது. சுக்கரன் போய் வந்து சனியோட சேர்ந்து பாபத்துவமாகி, சுக்கரனுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, இங்கே இந்த பாபத்துவம்ன்றதை எப்படி சொல்லுவேன்னு சொன்னா, சுக்கரன் செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியின் இணைவோடு இருக்கிறார். நல்ல வேலையா குருவோட இருக்கிறதுனால அவருக்கு கல்யாணம் ஆகும், இல்லைன்னா இன்னும் இழுத்துக்கிட்டே போகும். அடுத்த வருஷம் குருதசை ஆரம்பிச்சவுடனே 2022 பிறகு அவருக்கு வந்து தகப்பனாகிற அமைப்பு இருக்கிறதுனால உறுதியாக அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த நேரத்தில், அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி ஐயா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், இது குருஜி நேரம். சுரேஷ்குமார் மேடம், என்னோட ஃப்ரெண்டுக்கு கேட்குறேன் மேடம்.
அவங்க டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 25/6. நம்ம விளையாட்டு அப்படினு பேசிட்டு இருக்கோம் இல்லையா குருஜி, 25/6/1978. இப்போ ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் இருங்க சொல்லுங்க. 25/6/1978. ஆமா, நேரம் வந்து பகல் 2:55. பகல் 2:55. ஆமா சார், பகல் 2. இப்ப யார் பேசுறீங்க? சுரேஷ்குமார் பேசுறேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு கேக்குறேன் சார். சுரேஷ்குமார் ஃப்ரெண்டு பேர் என்ன? அவங்க பேர் வந்து கோமதி சார். கோமதி பெண்ணுங்களா இவங்க? ஆமா சார், லேடி சார். 25/6/1978. ஆமா சார். துலாம் லக்னம் கும்பராசி இல்லையா? ஆமா சார். சரி, என்ன கேட்கணும்? இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை கூட சரியா அமையல, மேற்கொண்டு எப்படி தொழில் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது சனி திசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுனா துலா லக்னத்திற்கு செவ்வாய் வந்து பாபத்துவமா, சனி வந்து பாபத்துவமா செவ்வாய் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா நல்லா இல்லாத நிலைமை தான். அதே நேரத்துல ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம், என்ன இருந்தாலும் வந்து ஒரு வளர்ப்பறைக்கு பக்கத்துல இருக்கின்ற சந்திரன் அவரை பார்க்கறது கொஞ்சம் நல்ல அமைப்பு தான். இப்ப சனி திசையில குரு புக்தி நடக்குது, கடைசி குரு புக்தி. குரு வரும்போது எல்லாமே துலா லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கறதான் விதி. சரி சார். இந்த இந்த அம்மா வந்து பாவம், இன்னும் ஒரு 1 வருஷம் கொஞ்சம் ஸ்மாரான காலகட்டம் தான், கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. அதாவது கஷ்டப்படத்தான் செய்வாங்க. குரு புக்தியில் வந்து ஒரு நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்காது. எப்போவுமே துலா லக்னத்திற்கு குரு புக்தி சற்று சாதகமற்ற பலன்களை செய்வார். ஆயினும் ஜாதகம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. 10வது கேந்திரத்தில் சுக்கரன் இருந்து குரு வந்து லக்னத்தை பார்க்கின்ற நல்ல ஜாதகம். தசாதம் நடத்துகிற கிரகங்கள் வந்து பாபத்துவமாக இருக்கும்போது கடுமையான கஷ்டம் வாழ்க்கையில். இளம் பருவத்தில் 19 வருஷம் வந்து சனி வந்து இந்த மாதிரியான அமைப்புகளில் நடந்து இருந்ததுனால நிச்சயமாக ஒரு 45 வயசு வரைக்குமே தொல்லைகள் தான். 44 வயசு. ஆமாம், 44 வயசு வரைக்கும் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையின் முற்பகுதி வரைக்கும் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே. 10 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் கடுமையான கஷ்டம் குருதிசையில். சரி, இந்த அமைப்புகள் நடந்ததெல்லாம் நடந்து போகட்டும். பின்னாடி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, 44 வயதிற்கு பிறகு வருகின்ற புதன் தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். குருவின் இணைவோடு சுபத்துவமாக அவரே வலிமையாக இருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார், 9வது பாவகத்தில் இருக்கிறார், நல்ல அமைப்பில் இருக்கிறார். ராசிக்கு 5 குடையவர், லக்னத்திற்கு 9 குடையவர் புதன். அவருடைய தசை வந்து 2022 ஆரம்பிக்குது. ஆகவே இந்த இந்த அம்மையார் 44 வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப எந்த விதமான கவலையும் பட வேணாம்னு சொல்லுங்கள். 44 வயதிற்கு பிறகு வருகின்ற ஒரு 30-40 வருஷ தசை ரொம்ப யோகமாக இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ஐயா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், புதுக்கோட்டையிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன் மேம். ஓகே சார், யாருக்காக கேட்க போகிறீங்க? ஆ, எனக்கு தான் மேம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். 5/4/1975. 5/24/1977. புரியல, 5 என்ன கேக்கணும் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம்2020-21 சுமாரா தான் இருக்கும். அதான் ஜாதகம் கொஞ்சம் வலிமையா இருக்கிறதுனால நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய அந்த 11வது இடத்துல சுக்கரன் புதன் சனி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலையும், புதனும் சூரியனும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற ஒரு அமைப்புனாலையும், வளர்பிறை சந்திரன் சந்திர அதியோகத்துல 6வது இடத்துல குரு, 8வது இடத்துல புதன் சுக்கரன் இருக்கிறதுனாலையும் ஒரு பெரிய மோசமான நிலைமைகள் உங்களுக்கு வந்துடாது. 21 நவம்பர் வரைக்கும் சரியா இல்லை. அதன் பிறகு 2022 பிறந்ததுலேருந்து இப்போது நடக்கின்ற அந்த சனிதசையே சனிதசை கேது புக்தியிலிருந்து மாற்றம். நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் சனிதசை சுக்கர புக்தியில் நடக்கும் 2022 பிறகு. சரி சார், சரி சார். அதனால் ஒரு 1 வருஷம் டிலே தான், தாமதமாக தான் நடக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக போங்க. சரி சார், உங்களுக்கு சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க மணிகண்டன், ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
மணிபாலன் கடலூர்ல இருந்து கால் பண்றேன். மணிபாலன் சார், யாருக்கா கேக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29/3/1984. 29/3/1984. ஓகே சார், 94. பிறந்த நேரம் சார்? ஈவினிங் 5:14 மேடம். 5:14. ராசி நட்சத்திரம் சார்? ராசி வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம் மேடம். கும்பராசி, சதய நட்சத்திரம். உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. 29/3/1984. ஜோதிட மகா பெரியவருக்கு ஆயுத பூஜை தின வாழ்த்துக்கள் குருஜி. ஆயுத பூஜை ரொம்ப நல்லா இருக்கு. மகா பெரியவர்லாம் அதெல்லாம் இந்த ஜோதிட மகா பெரியவர் நம்மெல்லாம் சாதாரண ஆளுங்க. ஜோதிடத்தில் என்னை விட கரகண்டவங்க எவ்வளோ இருக்கிறாங்க. ஆயுத பூஜை திருநாள் ரொம்ப நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாம் இன்னைக்கு மணிமணியாக வரீங்க. மணிகண்டன், மணிபாலன், ரொம்ப சந்தோஷம் குருஜி உங்ககிட்ட பேசுறதுல. ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆயுத பூஜைலாம் முடிஞ்சதா? இல்லைன்னு தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் குருஜி. சரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, குழந்தைகள் கல்வி எல்லாமே இல்லையா? ம், காலையிலே வந்து உங்களுக்கு லைன் வேற கிடைச்சிருச்சு. ஆயுத பூஜையிலிருந்தே அப்போ நாளைக்கு விஜயதசமி, நாளையிலிருந்து எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸ் தான். எங்கே குருஜி, ஒரு 10 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் குருஜி. இந்த பாருங்க, மலையில் ஒருத்தர் ஏறிக்கிட்டே இருக்கிறாருன்னா அப்படியே ஏறிக்கிட்டே நிலாவுக்கு போயிட போகிறதில்லை. ஆமாங்க குருஜி. எவரெஸ்ட் மலையாக இருந்தாலும் உச்சிக்கு போனால் கீழே வந்து தான் ஆகணும். கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவன் என்னைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு நாள் கஷ்டத்தின் உச்சிக்கு செல்வான், அதன் பிறகு சந்தோஷம் என்கின்ற அப்படியே அந்த இறக்கம் வந்துதான் தீரும். கோபுர வாசல், கோபுரத்துக்கு மேலே ஏறினாலும் கோபுரத்திலே இருக்க முடியாதுல்ல. வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் தானே. 6 மாசம் நல்லா இருப்போம், 6 மாசம் அழுவோம், 6 மாசம் சிரிப்போம், அதான வாழ்க்கை. கஷ்டம் இல்லைனாலும் வாழ்க்கை போரடிச்சு போயிடுங்க. ஒரே மாதிரி இருந்தாலே போராடி. ஆமா, சும்மாவே ஸ்வீட்டா மைசூர் பாகா அல்வாவா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் அப்பப்ப வேப்பில மருந்து சாப்பிடணும். வேலை, கவர்மெண்ட் வேலையில இருந்தா வேலை போயிடுச்சு, அதனால ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. எல்லாம் நல்லாகும். உண்மையை சொல்ல போனா ஒரு முறையான ஜோதிடத்தை சரியான பலன் கேட்க வரும்போதே எல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். இங்கே 2020-2010 இருந்தே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சனி தசை வந்துருச்சா? ஆமா குருஜி, ஏற்கனவே நான் 17/5/2020 பேசணும் குருஜி உங்ககிட்ட. அவ்வளவுதான் பாருங்க, 2 தடவை கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா இருப்பீங்க. இனிமே 17/5/2020 இருந்து அடுத்த 5 மாசத்துல உங்களுக்கு கிடைக்குது. சரி, இந்த அமைப்பின்படி இப்ப வந்து உங்களுக்கு சனி தசையில சுக்கர புக்தி முடிஞ்சு சனி தசையில சூரிய புக்தி. 23/7/2020 இருந்து உங்க வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாற்றம். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சனி தசை, சனி உச்சமாகி அது வரக்கூடாதுன்னு சொல்றேன். சிம்ம லக்னத்துக்கு குருஜி, நான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க குருஜி. அது 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, முடிய மாட்டேங்குது குருஜி. அதுக்கு தான் கேட்டேன். இனிமே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகும். 2024 ஆட்சி பெற்ற குருவின் இதுல வந்து சூரியன் இருக்கிறாரு. சனி தசை நடக்குது. சனி தசை நடக்கும் போது வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு கேஸ் உண்டுதான். சிம்ம லக்னத்துக்கு தான் சனி தசை வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல. சனி வலுத்து அந்த தசை வரக்கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா? அங்க சனி வந்து பரிவர்த்தனை ஆகாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அவர் போய் சுக்கரனோட சேர்ந்து பரிவர்த்தனை ஆயிட்டாரு. வழக்கு சாதகமாகும். என்ன காரணம் சொன்னா, அடுத்து கும்பராசிக்கு ஜென்மச்சனி வருது. அந்த கும்பராசிக்கு ஜென்மச்சனி 40 வயதுகளில் உள்ளவங்களுக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்காது. ஜோதிடம்ன்றது விதிகளா சொல்றதுதான். என்னுடைய இதுல வந்து அருள்வாக்கு சொல்ற மாதிரி கிடையாது. இப்ப கும்பராசி மனைவிக்கு குழந்தைக்கு என்ன ராசி நடக்குது? மகர ராசி, ஏழரை சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் நடக்கும் பொழுது வாழ்க்கையில வந்து கொஞ்சம் நிரந்தரமான வருமானம் இல்லாத அமைப்புகள் 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நடக்கும். ஆகவே அந்த ஜென்மச்சனி நேரத்துல நீங்க வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை மாத வருமான அமைப்புகளே இருக்க முடியாது. சனிதச சூரிய புக்தியிலிருந்து உங்களுக்கு வழக்கு சாதகமாகின்ற அமைப்பு நடக்கும். நீங்கள் சீட்டில் போய் இப்போ சனிதச சூரிய புக்தியில் உங்களுக்கு சாதகமான உத்தரவுகள், நம்பிக்கைகள் வந்துடும். ஆனால் நீங்கள் போய் உட்கார்றதுக்கு 2022-23 பிற்பகுதி ஆகிடும். புரியுதா நான் சொல்கிற ப்ரெடிக்ஷனை? சேர்ந்த கிரகங்கள் அமைப்புல இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சனி சனிதசை நடந்தாலே வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே கிடைக்காது.
சரி வர கிடைக்காதுன்றது தான் உண்மை. இந்த அமைப்பின்படி சந்திரதச சரிதச சந்திர பக்தியில் சுக்கரனோடு சேர்ந்த புக்திகளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போது நான் சொல்கிறது தான், ஏழரை சனி அமைப்புகள் அனைத்தையும் தடுக்கின்ற ஒரு அமைப்பு. 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, 30-36 வயசு தான் ஆகுது. 40 வயதுகளில் இருக்கும்போது ஜென்மச்சனி நடக்கும்போது பணப்பற்றாக்குறை, பணம் வேலை பற்றிய ஒரு மனக்கஷ்டங்கள் நடக்கணும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சூரிய பக்தியில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். ஆயினும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். சரிங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க மணிபாலன், நல்லா இருப்பீங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு 2022 பிற்பகுதியில் நடக்கும். மறுபடியும் அரசு வேலையில் போய் சேருவீங்கன்றது உறுதி. அது மட்டும், ஏன்னா சூரியனுடைய வீட்டில் உட்காந்து, சூரியன் வந்து குருவின் வீட்டில் உட்காந்து 8ஆம் இடத்தில் மறைஞ்சாலும் சனி திசையுடைய பிற்பகுதி 9.5 வருஷம் உங்களுக்கு யோகத்தை தரும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதியோடைய அமைப்பு முடிஞ்சு 7ஆம் அதிபதியோடைய இது நடக்கும். சனிதச சந்திர பக்தி, அவர் வந்து 7ஆம் அதிபதியாக உங்களுக்கு செயல்படுவார். ஆகவே திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நன்றாக இருக்கும், அரசு வேலை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஜென்மச்சனியின் தாக்கத்துடைய பிற்பகுதியில் கண்டிப்பாக நீங்கள் இதில் இருப்பீங்க, அரசு வேலையில் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் ஜெயமாலதி, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். தருண், எஸ் தருண். தருணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 31/8/2000. 31/8/2000. பிறந்த நேரம் 7:35. 7:35. ராசி நட்சத்திரம்? பிறந்த லக்னம் வந்து மீனம், பிறந்த ராசி கன்னி, பிறந்த நட்சத்திரம் வந்து அஷ்டம். ஓகேம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. அம்மா வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. யார்மா? தருணாமா? மீன லக்னம் அஷ்ட நட்சத்திரம்? ஆ, கன்னியா ராசி. ஆமாம்மா, வாழ்த்துக்கள்மா. என்னம்மா கேட்கணும்? எங்க பையன் வந்து இப்ப காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகி வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி சார் இருக்கும், அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஜாதகம் நல்லா இருக்குமா. 2023 பிறகு ராகுதிசையில் புதன் பக்தி வருது. ஜாதகம் வந்து ஒரு நல்ல அருமையான ஜாதகம். 23 வயசுக்கு பிறகு சகலத்திலேயே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 2 சுபகிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். வளர்பிறை சந்திரனும் சுக்கிரனும் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாருமா. 23 வயசுக்கு பிறகு எல்லாமே கிடைக்கும். ராசியை குரு பார்ப்பதும் குருவே வந்து லக்னநாதனாக இருக்கிறதும் ரொம்ப நல்ல அமைப்புமா. அதனால் அந்த பையனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குருதசை சரியான பருவத்தில் ஒரு 2032 30 வயசுக்கு பிறகு லக்னாதிபதியோட தசை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்ல யோகம். ஆகவே 23 வயதிற்கு பிறகு எல்லாமே. இப்போ காலேஜ் முடித்தவொடனே அப்படி ஒன்று வேலைக்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாருமா. வேலைக்கெல்லாம் கஷ்டப்படுற அமைப்புகள்லாம் இல்லை, கொஞ்சம் புத்திசாலி பையன்தான். புதன் வந்து 6ஆம் இடத்துல, சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்தில் சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகள் உண்டு. 2023 பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர் ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தனலட்சுமி, மதுரை இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்காக கேக்க போறீங்கமா? எங்க அத்தை மகன் தான். அப்படியே அவங்க கேக்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/6/1977. 1977. பிறந்த நேரம் 12:15. 12:15. ஓகேமா. ராசி நட்சத்திரம்? பூச நட்சத்திரம் கடக ராசி கும்ப லக்னம். பூச நட்சத்திரம் கடக ராசி கும்ப லக்னம். ஓகேமா, என்ன கேக்கணுமோ நம்ம குருஜியா கிட்ட நேரடியா கேளுங்க. பூச நட்சத்திரம் கடக ராசி என்ன லக்னம் சொன்னீங்க? தவறான வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிக்க வேண்டாம், லக்னமே மாறிடும். கும்ப லக்னம் இல்ல, மீன லக்னம் தான். என்ன கேக்கணும்? யாருடைய ஜாதகம் அது? எங்க அத்தை மகன் சார். சரி, ரொம்ப அவரு அவருடைய கேரக்டர்லயே கும்ப லக்னம் மீன லக்னம்ன்றது தெரியுமா? சரி சொல்லுங்க, என்ன கேட்கணும் சார்? கல்யாணமே ஆகல, பொண்ணு பாக்கணும்னு அமையல சார். சரி, தொழிலும் சரியா என்னன்னு இதாக முடியும் சார். இந்த இதுக்கு முன்னாடி ஒரு நேயருக்கு சொன்னேன்ல, சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் நேயருக்கு சுக்கிரன் செவ்வாய் சனியோடு சேர்ந்தாலே வந்து தாம்பத்திய சுகம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இங்கே சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? கும்ப லக்னமா இருந்தா 7ஆம் இடம் கெட்டு இருக்காது. மீன லக்னம்னால தானே 7ஆம் இடம் கெட்டு போச்சு. கும்ப லக்னம்னா 7ஆம் இடம் கெட்டு போயிருக்காது. இங்க மீன லக்னம் 7ல் ராகு, அந்த 7ல் இருக்கிற ராகுவை வந்து சனி பார்க்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிருக்கிறார். எல்லாமே வந்து ஒரு பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில திருமண அமைப்புகளே கொஞ்சம் இதா இல்லையே.
இப்ப சுக்கிர தசை வேற நடக்குது, 2013ல இருந்து மீன லக்னத்திற்கு வரக்கூடாத சுக்கிர தசையும் வருது. ஒரு 7-8 வருஷமா அவர் சத்தம் நல்லாவும் இல்லையே தொழில் அமைப்புகள்ல. திருமண அமைப்புகள் இருக்கு. உத்தர தோஷம் அஞ்சல சனி வேற, அதாவது ஒருவருக்கு 40 வயதாகியும் திருமணம் நடக்கலனாலே புத்திர தோஷம் கடுமையான அமைப்புகள்ல இருக்கும்னு அர்த்தம்மா. இங்கே 5-ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், 5-ஆம் இடத்துல சந்திரன் இருந்து சனியோடு சேர்ந்து இருக்கிறார். சனியும் சந்திரனும் அதை இந்த சனி பாபத்துவமாக எந்த இடங்களில் இருக்கிறாரோ, சுக்கிரனை பார்க்கிறார், புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரு, புத்திர ஸ்தானாதிபதி வலுவில்லாமல் இருக்கிறாரு, இது எல்லாமே வந்து புத்திர தோஷத்தை குறிக்கின்ற இது. இவரோட காலகஸ்திக்கு போயிட்டு சொல்லுங்கம்மா. இப்போ தான் வந்து அந்த ராகுபக்தி குருபார்த்த ராகுபக்தி நடக்குது, அதனால் வந்து 7-ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு வந்து புதனுடைய பலன்களை, புதன் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால தாமதமான புத்திர பாக்கிய அமைப்புகள், தாமதமான தாம்பத்திய சுக அமைப்புகளை கொடுப்பாரு. ஒரு தடவை காலகஸ்தி போயிட்டு வர சொல்லுங்கள். காலகஸ்தி போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக திருமணம் நடக்குமா. ஆகவே அடுத்த வருஷம், இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சுக்கரதசை ராகு புக்தியில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. காலகஸ்தி போயிட்டு வர சொல்லுங்கம்மா. இப்போ போயிட்டு வர சொல்லுங்கம்மா. ஏற்கனவே போயிட்டு வரனா ஏமா, கோயிலுக்கு போகிறதுல என்ன இருக்குது? ரேஷன் கடைக்கு போகிற மாதிரி கேட்குறீங்க. கோயிலுக்கு போனால் என்ன தப்பு இல்லையே? என்ன சார் செய்யணும்? சும்மா போய் கும்பிட்டு வந்தா கூட போறோமா, அல்லது காலையில ஒரு 5 முதல் நாள் இது காலகஸ்திக்கு போறதோட முறையான அமைப்பை சொல்றேங்க. இல்லைங்கம்மா, இவருடைய பூசம் நட்சத்திரத்திற்கு முதல் நாள் போக சொல்லுங்க. காலகஸ்தியை வந்து நான் சில நேரங்களில் விரிவாகவே சொல்லியிருக்கிறேன், யாரும் கவனிக்க மாட்டேன்றீங்க. சும்மா போக வேண்டாம், ஒரு முறையான பரிகார அமைப்புன்றது என்ன தெரியுங்களா? பூசம் நட்சத்திரம், இவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் நாள் சாயந்தரமே ராத்திரி போய் தங்கணும்னு சொன்னா உடனே ராத்திரி 10 மணி பஸ்ல போய் காலகஸ்தியில இறங்கக்கூடாது. ஒரு இரவுன்றது சாயந்தரம் அஸ்தமிச்சதுலேருந்து அடுத்த நாள் காலையில் உதயமாகிற வரைக்கும் இல்லையா? ஆக அந்த அமைப்பில் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் காலகஸ்தியில் இருக்கணும், ஒரு முழு இரவு காலகஸ்தியில் தங்கணும். அப்படித்தான் நமக்கு விதிக்கப்பட்டதே தவிர, சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, ராத்திரி தங்குறேன் அப்படின்னு சொன்னால் ராத்திரி 10 மணி 11 மணி பஸ்ஸில் போயிட்டு விடிய காத்தால எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுமா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கணும். ஆகவே சாயந்தரமாக போக சொல்லுங்கள், பூசம் நட்சத்திரத்துக்கு முதல் நாள் போக சொல்லுங்க. நான் சொல்ற அந்த பரிகாரத்தை செய்யுங்க, 4 வாரத்துல அவருக்கு மாற்றம் தெரியும். பூசம் நட்சத்திரத்திற்கு முதல் நாள் சாயந்தரம் போய் அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் அதிகாலை பூசம் நட்சத்திரம் இருக்கும்போது ஒரு 5-5.5 மணிக்கு கோவிலுக்கு போங்க. ருத்ராபிஷேகம்ன்றது அம்பாளுக்கும் இவருக்கும் சுவாமிக்கும் அபிஷேகத்தை கருவறையிலிருந்து பார்க்கறது. 1000 ரூபாய் டிக்கெட் இப்போ வசூல் பண்றாங்க, கூட்டம் நிறைய ஆயிட்டதுனால. ருத்ராபிஷேகத்துக்குன்னு தனியாக ஒரு கவுண்டரே இருக்குது, நீங்கள் வேறு எந்த விதமான பூஜை அமைப்புகளையும் பார்க்க தேவையில்லை. அந்த ருத்ராபிஷேகத்துக்கு போங்க, 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அவங்களே கூட்டு போகிறாங்க கருவறைக்கு. கருவறையில் முதல்ல அம்பாளுக்கு நடக்கிற அபிஷேகத்தையும் பகவானுக்கு நடக்கிற அபிஷேகத்தையும் ஒரு 5 அடி தூரத்திலிருந்து முன் கட்டிலிருந்து பார்க்க முடியும். அப்போ பகவானுடைய கருவறையில் இருக்கும்போது அந்த அமைப்பு அப்போ தான் அந்த தோஷம் விலகுகிறது அப்படிங்கிறது நம்முடைய மதத்தின் ஐதீகம். இந்த அமைப்பில் நான் எத்தனையோ பேருக்கு இதை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன், ஒருத்தர் கூட வந்து முறையான இதில் இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நான் சொன்னதை போல 4 வாரத்தில் இவருக்கு மாற்றம் வரும், நீங்களும் சொல்லுவீங்க. ஆகவே கண்டிப்பாக அவரை வந்து ஜென்ம நட்சத்திரத்திற்கு முதல் நாள் மாலையே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி காலகஸ்தியில் ஒரு இரவு தங்கி அடுத்த நாள் அதிகாலையில் 6 மணிக்கு பகவானுக்கும் அம்பாளுக்கும் நடக்கிற அபிஷேகம் கருவறையிலிருந்து பார்க்கக்கூடிய ருத்ராபிஷேகத்தை பார்க்க சொல்லுங்கள். நிச்சயமாக இவருக்கு திருமணம் ஆகும்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்றோம், எங்க பேர் வாணிங்க. ஓகேமா, யாருக்காக கேக்க போறீங்க? எங்க பையனுக்காக. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவங்க டேட் ஆஃப் என்னடி? மார்ச் 4th 99. ஆ ஆமாங்க. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் சனிக்கிழமை. நான் மதியம் சாயந்தரம் 4:30 மணிக்குங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து ரிஷபங்க. ரிஷப ராசி. ஓகேம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? 95 95 95ஆ? சரி ஓகேம்மா. நேரடியாக குருஜி ஐயா கிட்ட உங்க சந்தேகம். என்ன ராசி என்ன நட்சத்திரம்மா? ரிஷப ராசி. நட்சத்திரம் தெரியலங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு?
மூணு பசங்க. மூணு பசங்களா? அந்த காலத்துல 12 பசங்க பெத்தா கூட என்னைக்கு பிறந்தாங்க ஏது பிறந்தாங்கன்னு ஞாபகம் இருந்ததே. வெறும் மூணு குழந்தைங்க தானே பெத்திருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. தெரியல? இப்ப நீங்க சொல்றது எல்லாமே தப்பா இருக்கு. நிதானமா மறுபடியும் சொல்லுங்க, இந்த குழந்தை பேர் என்ன? வினோத்குமார். வினோத்குமார் எந்த 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 நாள் பிறந்தாரு? 4ஆம் தேதியா? மார்ச் 4ஆம் தேதிங்க. 95. ஆனா நீங்க சொல்ற ரிஷபராசி எல்லாம் வரலையம்மா? ஆமாங்களா? இல்ல, ரிஷபராசி நாங்க இல்லம்மா. இது நீங்க சொல்றது எனக்கு சந்தேகம் வந்ததுல. நீங்க வந்து சின்ன குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் தூக்கி முத குழந்தைக்கும் நடுப்புள்ளையோட டேட் ஆஃப் பர்த் தூக்கி கடைசி பிள்ளைக்குன்னு சொல்லிட்டீங்களோன்னு எனக்குள்ளே குழப்பமா இருக்கு. என்ன கேட்கணும்? அதுதான், அவனோட ராசியில எப்படி இருக்குங்க, வேலை கிடைக்குங்களா என்ன? என்னைக்கு சனிக்கிழமை பிறந்தாரா? அதாவது கரெக்டா இருக்கா பாப்போம். சனிக்கிழமைன்றது கரெக்டா வருது. 4ஆம் தேதி 4/3/1995 இல்லையா வினோத்குமார் பிறந்தது? சனிக்கிழமைன்றது சரியா வருது. சாயந்தரம் 4:30 பிறந்தாரா? நீங்க சொல்றது சரியா இருந்தா அவர் ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்னம். மீன ராசிங்களா? ஆமா, ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்னம், சுக்கிர தசை நடக்குது. என்னமா கேக்கணும்? என்ன கேக்கணும்? சுக்கிர தசை நடக்குது, என்ன கேக்கணும்? அவனுக்கு வேலை, நல்ல வேலை கிடைக்குங்களா? மேல்கொண்டு இன்னும் படிப்பானுங்களா? இன்னும் படிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குமா? லக்னம் ராசியை வந்து வலுத்து மூன்று சுபகிரகங்கள் பார்க்குது. புதன், சுக்கிரன், குரு ஆகிய மூன்று சுபகிரகங்கள் லக்னத்தை பார்க்கறதுனாலையும் லக்னாதிபதியை குரு பார்க்கறதுனாலையும் இன்னும் மேற்படிப்பு அவருக்கு இருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷம் மேற்படிப்பு படிப்பாரு. 2022 பிறகு, 27 வயசுக்கு பிறகு எல்லாத்துலேயும் யோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். அடுத்த வருஷம் சனி புக்தி ஆரம்பிக்குது. அந்த சனியும் கொஞ்சம் நல்ல வலுவான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். ஆகவே இன்னும் 2 வருஷம் படிப்பாருமா. 2027 வயதிற்கு பிறகு சகலத்திலையும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ, லைன்ல இருக்கீங்கம்மா? ஆமா, சொல்லுங்க சார். நல்ல சார். நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. யார்மா பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். யாருக்காகமா கேக்க போறீங்க? என் பையனுக்காக தான் சார். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/10/94 குருஜி. 94 பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 6:50 குருஜி. 6:50 காலையா இல்ல இரவு? இரவு. பிஎம். பிஎம், சரி, ஓகேமா. ராசி நட்சத்திரம்? உத்தர நட்சத்திரம், கன்னி ராசி. மா, கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். உங்க மகனுக்கு என்ன? கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம், நல்ல மேஷ லக்னம் இல்லையா? தெரியல குருஜி, மேஷ லக்னம் கொஞ்சம் கோபக்காரரா இருப்பார். சொல்லுங்க, இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் குருஜி? நல்லா இருக்குமா. அருமையான யோக ஜாதகம். ராகு திசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குரு திசையில இருந்து பிற்கால வாழ்க்கையை ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. 2022 வரைக்கும் ராகு திசையில புதன் பக்தி நடக்குது. இப்போ ஒரு 6-7 மாசமா அவர் நல்லா இல்ல குருஜி. ஆமா குருஜி, 6-7 மாசமா நல்லா இல்ல. மேஷ லக்னத்திற்கு புதன் பக்தி வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். 2022 புதன் பக்தி முடியுது. லக்னாதிபதி நீச்சமானதுனால பிற்கால வாழ்க்கையில நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ராசிநாதனாக இருந்தாலும் அவர் ஆறுக்குடையவருடைய புக்தியில, ஏன்னா ராகு, புதன், சுக்கிரன், குரு எல்லாமே 7ஆம் இடம் எல்லாமே ராகுவால பீடிக்கப்பட்டிருக்கு. எந்த வயசுல? 28 வயசுல கல்யாணம் பண்ணுங்கம்மா. ஓகே குருஜி. ஏன்னா அவர் என்ன செட்டில் ஆயிருக்க மாட்டாரே. அப்பா இல்ல குருஜி, இது பூர்வீக சொத்துல இவனுக்கு வருமா குருஜி? அமாவாசை யோகத்துல பிறந்திருக்கிறாரு. சூரியன் இருள் சந்திரனோடு சேர்ந்திருக்க சிம்மத்தை சனி பார்க்கிறார். தகப்பன் இல்லைன்றது ஒரு தெளிவான அமைப்பு. அதாவது 9ஆம் அதிபதி, தகப்பனை குறிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி குரு ராகுவோடு சேர்ந்து அமாவாசையில பிறந்து அமாவாசை சந்திரன் சூரியனோடு இணைந்து சனியும் சிம்மத்தை பார்த்தாலே தகப்பன் சரியான வயதில் இருக்க மாட்டார். வழிகாட்டுதல் தேவைப்படுகின்ற அமைப்புல தகப்பன் இருக்காது. இப்ப நீங்க கேட்ட பூர்வீக சொத்து விஷயம் கூட எழுபறிக்கு அப்புறம் தான் வரும். அதான் சார், ஒன்னும் முடியல குருஜி. எப்பதான் வரும் அவன் கைக்கு? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்மா. சிம்மத்தை சனி பார்த்து சிம்மாதிபதி கெட்டு போயிருந்தாலே பூர்வீக சொத்தை அதே போல அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு கிடையாது. பூர்வீக சொத்துல போய் வீடு கட்டுறதோ, அங்கேயே போய் தகப்பனுடைய வீட்டில், தாத்தாவோட வீட்டில் உட்காரதோ முடியாது. பணமா வரலாம், அல்லது அதை விற்று தான் எல்லாரும் பங்காளிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக விற்றுட்டு பணமாக வர்றது, இந்த மாதிரியான அமைப்பு இப்போதைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு நல்ல பதில் இல்லை. வழக்கு, கோர்ட்டு கேஸு, அல்லது
பேச்சுவார்த்தைகள்னு போய்கிட்டு இருக்கும். அப்படிதான் இருக்கு குருஜி, அப்படிதான் போகும். தங்கச்சோட வாழ்க்கை குருஜி, அம்மா குருஜி, இந்த குழந்தை, இந்த பையனுடைய தங்கச்சியெல்லாம் நல்லா இருப்பாமா? மூன்றாம் இடத்திற்கு சுபர், மூன்றாம் இடம் அமைப்புகள் நல்லா இருக்கு. சனி செவ்வாய் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கிடவில்ல, அதனால இவனுடைய தங்கச்சி இவனோட நல்லா இருப்பான். சரியா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க பேர் சார்? பையனுக்கு பாக்குறேன். ஓகே சார். அவங்க டேட் ஆஃப் பர்த் வி அரவிந்த் குமார். வி அரவிந்த் குமார். அவரோட 11/10/1999. 11/10/1999. பிறந்த நேரம் 9:20 PM. 9:20 PM. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம், ரிஷபர லக்னம். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்னமா? தூர இடங்களுக்கு போய் படிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஜாதகம். யோகாதிபதியுடைய தசா புக்திகள், இப்ப சனி திசையில சுய புக்தி முடிஞ்ச புதன் புக்தி வந்துருச்சே, பையனுக்கு அடிக்கடி அப்படியே அடுத்தடுத்து படிப்படியா யோகங்கள் இருக்குன்ற அமைப்பு மட்டும்தான். 18 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில எல்லா வகையிலயும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் அதான் வந்துட்டானே. சனி திசை புதன் பக்தி வந்துருச்சே, சனி திசை புதன் பக்தி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க 17 வயசு வரைக்கும் நல்லா இல்லையே, இவனுடைய 17 வயசு வரைக்கும் நீங்க நல்லா இல்ல. ஆமா ஆமா, இவனுடைய நல்லா இல்ல, இனிமே நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் படிப்படியா தான், மந்திரத்துல மாங்கா விழுந்துராது. கவர்மெண்ட் வேலை எதனா கிடைக்குமா ஐயா பையனுக்கு? என்ன கேக்குறீங்க? அரசாங்கம் ஒரு உதயம். சுக்கிரன், ஆமா, சூரியன் வந்து வலுத்து இருக்கிறாரு இல்லையா, சூரியன் வலுத்து இருக்கிறாரு. அரசாங்க வேலை அப்படிங்கறத விட சிம்மம் வந்து வலுவாக இருக்கிறது, சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இல்லை. இந்த அமைப்புல அரசாங்க வேலைக்கு நீங்க தான் ஆசைப்படுறீங்க, பையனுக்கு வேற எண்ணங்கள் இருக்கும். 8/12 இடங்கள் சுபத்துவமானாலே வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு. அடுத்தடுத்து சரராசிகள்ல கிரகங்கள் இருக்கு. தூர இடங்கள்ல அரசு சார்ந்த பணிகள் சிம்மம் வலுவா இருக்கனால, அதை விட மிக முக்கியமா சொல்லுவேன், தலைமை பதவி கிடைக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே குடும்பத்துல அனியமா இருப்பா, நல்லா இருப்பான், அருமையான குழந்தை. லக்னம் அக்காவை பார்த்து போனா? நிச்சயமாக 11ஆம் இடமும் வளர்த்துருக்கு. நான் என்ன கேக்குறேன், அவங்க அக்காவை பாத்துக்கோனான்னு கேக்குறீங்கல்ல. 11ஆம் இடம் வளர்த்தாலே அக்கா பாத்துக்கிற நிலைமையில இருக்க மாட்டா, அக்கா கஷ்டப்பட்டா தானே இவன் பாத்துக்கணும். அக்காவும் நல்லா இருக்கும். அப்புறம் 11ஆம் இடம் வளர்த்துருக்கு, 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். செவ்வாய் சூரியன், செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையா இருந்தாலே வந்து 8/12 இடம் சுபத்துவோம். அரசு வேலையில அவனுக்கே ஆர்வம் இருக்காது, நீங்க தான் கேக்குறீங்க. இவன் வந்து அடுத்தடுத்து சரராசிகள் இருக்கின்ற கிரகங்களுடைய தசைகள் வர்றதுனாலையும், ஏன்னா இப்ப சனி தசை ஆரம்பிச்சிருச்சு, அடுத்து புதன் கேது சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சரராசிகள் இருக்கின்ற கிரகங்கள் வாழ்க்கை முழுதும் வர்றதுனால, வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள்ல நல்ல விதமான பணிகளை, எப்ப வளர்பிறை சந்திரன் குரு சனியை பார்த்துட்டாரோ அது ஒரு நல்ல அமைப்பு. 8/12 இடம் சுபத்துவம், லக்னாதிபதி திக்பலம் ஆகிய வலுத்து இருக்கிறார். ஆகவே அனைத்தும் சரியாக நல்ல அமைப்புகள்ல சரராசிகளே ஒரு 5-6 கிரகங்கள் இருக்கிறது நல்ல யோகம். அதனால இவன் வந்து தாய் தகப்பனுக்கு ரொம்ப நல்லா கட்டுப்பட்டவனா, தாய் தகப்பனா காப்பாத்துறவனா, ஒரு நல்ல அமைப்புல இருப்பான். அப்பாவை விட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பான். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கவிதாப்பா, நான் சென்னையில இருந்து பண்றேன்ப்பா. ஓகேம்மா, யாருக்கா கேக்க போறீங்க? அக்கா பையனுக்குப்பா. அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 11/5/1978ப்பா. 11/5/1978. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 5:10 PM. 5:10 PM. ராசி நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம்மா. லக்னம் வந்து துலாம்மா. துலாம் லக்னம், திருவாதிரை நட்சத்திரம். ஆமாம்மா. ராசிம்மா? ராசி வந்து மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம்மா, லக்னம் துலா லக்னம்மா. ஓகேம்மா, நம்ம குருஜியா கிட்ட உங்களுடைய கேள்வி. அம்மா வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம் குருஜி. இந்த பையனோட வேலை ஃபியூச்சர் எப்படி இருக்கும் குருஜி? ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்காது, அஷ்டம சனி நடக்குது, ஏற்கனவே 1.5 வருஷமா நல்லா இல்ல. ஜாதகம்லாம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான், பட் கொஞ்சம் ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு. ஆமா, அந்த 7/4/2020 புதன் தசை ஆரம்பிச்சிருச்சு, இந்த புதன் தசையில சுயபக்தி வரைக்கும் நல்லா இருக்காது. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால எதுவும் வேண்டாம். அதே நேரத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் அவருக்கு வீடு கொடுத்தவரெல்லாம் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் நல்லாவே இருப்பார். ஆனால் 1.5 வருஷத்துக்கு தடை இருக்குமா? மிதுன ராசிக்காரர்கள் யாருமே ஒரு 40 வயதுகளில் இருக்கிறவங்க வேலை தொழில் வியாபாரம் சொந்த அமைப்பு எதுலேயுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறேனே.
இவங்க வெளிநாட்டுல லண்டன்ல இருக்கானுங்க குருஜி, அதான் வேலை இப்ப கொஞ்சம் இதுவா இருக்குது, அது ப்ரொமோஷன் இதெல்லாம் எப்படி வேலை இல்லாம? வேலையில நான் நல்ல வார்த்தை சொல்லவே மாட்டேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு. எட்டாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும்போது வெளிநாடுதான், வெளிநாடு அமைப்புகள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் அங்கேதான் இருக்க வேண்டி வரும். ஆனா இறுதியாக இங்கதான் வந்து செட்டில் ஆவாங்க. பன்னிரெண்டாம் இடம் பாவத்துவமா இருக்கிறதுனால வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. இப்போ வேலை நல்லா இல்லை, ஒரு வருஷமாகவே போன ஏப்ரல்லிருந்து அவர் சுத்தமாக நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. அடுத்த செப்டம்பர் வரைக்கும், 2022 பிறக்கிற வரைக்கும் வேலை அமைப்புகளில் திக்கு திக்குன்னு தான் இருக்கும். வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சிற வேலையில் சம்பளம் வருமா வராதா, மன அழுத்தம் உள்ள ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மன அழுத்தம் உள்ள அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால இருக்குது. 2022 பிறக்கும்போது நல்லா இருப்பார், ஆனால் ரொம்ப பெரிய கஷ்டங்கள்லாம் இங்கே வராது, அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. லக்னத்தை வந்து என்னம்மா, அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்கம்மா. தரப்பினார்லாம் ரொம்ப வலிவான அமைப்பில் இருக்கிறாரு. சூரியன் உச்சமாகி சந்திரன் குருவோடு சேர்ந்த சுபத்துவமாகி நான்காம் இடம் நான்காம் அதிபதிலாம் கொஞ்சம் வலுத்து இருக்கிறதுனால தாய் தகப்பனுக்கு ஒன்றும் குறையில்லம்மா, நல்லா இருப்பாங்கம்மா. ஃபியூச்சர் நல்லா இருக்குமா குருஜி? நல்லா இருப்பாருமா, புதன் தசை வலுத்து இருக்குது, நிறைவாக இங்கே வருவார். ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு சில வருஷங்கள் அங்கே தான் இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அங்கேயே இருக்கிற ஜாதகம். செட்டில் ஆகிற தினமும் இந்தியா தான். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயே நம்ம குருஜி நேரத்தில். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? இந்த பொண்ணுக்கு கேக்கணும் மேடம். ஓகே சார், உங்க பேர் சார்? திவ்ய தர்ஷினி. திவ்ய தர்ஷினி. அவங்க டேட் 21 11 2007. 21 11 2007. பிறந்த நேரம் 10:55 PM. 10:55 PM. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து கடக ராசி மேடம். கடக ராசி. கடக, சாரி, கடக லக்னம். கடக லக்னங்களா? ஆமா. உங்களுக்கு இந்த சுக்கிர ராசி எப்படி இருக்குன்னு கேக்கணும். ஓகே, நம்ம குருஜி கிட்ட நீங்க கேளுங்க. என்ன ராசி? மீன ராசி. கடக லக்னமா? ஆமா சார். ஆமா குருஜி, எப்படி, நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்ன லைன் கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. சுக்கிர தசை 2022 ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாங்க. 2022 15 வயசுல குழந்தைக்கு சுக்கிர தசை ஆரம்பிச்சோம்னா பயம் வந்துருது. ஆமாங்க, அது வர நீச்சமா இருக்காங்க. நீச்சமா இருக்கிறாங்களா? இல்லையே, அவர் உச்சமால இருக்கிறாரு. சந்திர பார்வைங்க, வளர்பிறை சந்திரனுடைய பார்வை, சந்திர அதியோகம், தனிச்சு நீச்சமானா அது எவ்வளவு பெரிய யோகம்னு சொல்லிருக்கிறேன்ல. சுக்கிர தசை அபாரமா இருக்கும். பாதகாதிபதி நீச்சமானார் அப்படின்ற அமைப்புல அதன் பிறகு அவர் சந்திர அதியோகம், நேர்வழி இழந்து தனித்து நீச்சமாக இருக்கிறார். தனிச்சு நீச்சமா இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அங்க செவ்வாய் பாக்குறது ஒண்ணு மட்டும்தான் இங்க மைனஸா சொல்லுவேன். ஆனாலும் அவர் ராஜயோகாதிபதியாக இருந்து பார்க்கிறார். பௌர்ணமி வளர்பிறை சந்திரன் இந்த அமைப்பு வேற. என்ன அமைப்பு? குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மிக உயர்நிலை அமைப்பில் வந்து சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிர தசை மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்யும். சுக்கிரன் நேர்வழி அடைஞ்சிருந்தா சின்ன குழந்தைய டைவர்ட் பண்ணுவார். மறந்துடுறாங்க சார் படிக்கிறது, சொல்றது இந்த கேது புக்தி முடிய பாபத்துவம் அடைஞ்ச கேது தசை மட்டும்தான் குழந்தைக்கு வந்து ஒரு 7 வருஷமா நல்லா இல்லை. சனியின் சிம்ம வீட்டுல போய் சனி கேது உட்கார்ந்துருக்கு இல்லையா, நீங்களே நல்லா இல்லையே. ஒன்பதாம் பாவகம் வலுவா இருக்கிறதுனாலதான் தரப்பினாரெல்லாம் தாங்க முடியுது. கேது வந்து சனியோடு சேர்ந்து பாபத்துவமாகி சிம்மத்தில் அமர்ந்திருக்கும் போது ஜோதிடம் வந்து அவரே அப்படியே ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் தான். சிம்மத்துல பாப கிரகங்கள் உட்கார்ந்து குழந்தைகளுக்கு தசை நடத்தினா தரப்பாடி விடுவார். அந்த பாவக அமைப்பின்படி 9ஆம் பாவகம் வலுவா இருந்திருந்தா தகப்பனுக்கு இன்னும் மோசமான பாதிப்புகள், உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. வேலை தொழிலில் 2021 முடிகிற வரைக்கும், கேது தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கும் பாதிப்புகள். குழந்தைக்கும் பாவத்துவமான சனி, அதாவது கேது தசை சனி தசையாக தான் வேலை செய்யும். தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னோடு இருக்கின்ற கிரகத்தைப் போலவும் பலன் தரக்கூடிய ராகு கேதுக்கள் இல்லையா, அந்த அமைப்பின்படி கேது வந்து அப்படியே சனிதசை மாதிரி வேற எந்த விதமான சுபத்துவமும் கேதுவுக்கு இல்லையே. சுபத்துவ அமைப்புகளே அவருக்கு இல்லை. சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார், சிம்மத்தில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது, கூடவே சனியோடு இருக்கிறார். இந்த குழந்தைக்கு சனிதசை வராதுன்ற ஒரு நல்ல அமைப்பை கேது கெடுக்கிறார். நான் அதை விட இன்னொன்று சொல்லுவேன், இளம் வயதிலேயே நெகட்டிவ் அமைப்புகள் பெண் குழந்தைகளுக்கு வந்து போயிடணும். அந்த நெகட்டிவ் அமைப்பு இப்போ போயிட்டதுனாலையும் லக்னத்தை லக்னாதிபதி, லக்னாதிபதியை குரு பார்த்து லக்னாதிபதி வலுவாக வலுத்த ஒரு திரிகோணத்தில் வளர்பிறை சந்திரனாக ரெண்டு சுபகிரகங்கள் லக்னாதிபதியை பார்க்கிறார். சுக்கிரனும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார், லக்னத்தை குருவும் பார்க்கிறார். மிகவும் யோகமான குழந்தை. நேர்வழி அடையக்கூடாது. சுக்கிரன் வந்து நேர்வழி அடைஞ்சிருந்தால் அவர் பாதகாதிபதியாக வேறு விதமான விஷயங்களை செய்வார். இங்கே சுக்கிரன் நீச்சமாகி பாபரோடு சேராமல்
தனித்து நீச்சமா இருக்கணும். சுக்கிரன் தனித்து நீச்சமாகி சந்திரனுடைய பார்வையில் இருக்கனால அந்த குழந்தைக்கு சுக்கர தசைன்னு எடுக்க வேண்டாம். நேர அவர் வந்து நேர்வலு மாதிரி ஆட்சி கிட்சியில் இந்த மாதிரி இருந்திருந்தார்னா இளம் பருவத்தில் ஒரு 15 வயசில் வர்ற விஷயங்களில் தன்னுடைய மிக முக்கியமான காரகத்துவமான வேறு விதமான எண்ணங்களை அப்படி இப்படி கொடுப்பாரு. அந்த அமைப்பில் அந்த குழந்தைக்கு இல்லை. அருமையான யோக ஜாதகம். சுக்கர தசை என்னங்க புரிஞ்சுங்க சார். அவங்க படிப்பு ஏன்னா ரெண்டுல சனி இருக்காங்க. ரெண்டுலலாம் சனியெல்லாம் சனி தசை வராது இல்ல வரல. அதான் ஜோதிடத்தை ஜோதிடமா புரிஞ்சுக்கோங்க. சுக்கர தசையில இருந்து குழந்தை ரொம்ப நல்லா இருப்பா. 15 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில மாற்றம் வருது. சரியான 10th பருவத்துல சுக்கரன் நீச்சமாகி சந்திர அதியோகத்துல இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே சுக்கர தசையை பத்தி பயப்பட வேண்டாம். இந்த சுக்கர தசை வாழ்க்கையில நல்ல கணவன், நல்ல படிப்பு, நல்ல அமைப்புகள்னு கொடுக்கும். சந்திரன் வந்து அதிக சுபத்துவமானது. ஜாதகத்திலே சந்திரன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். சந்திரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்புல வருவா. சுக்கர தசையை பத்தி பயப்படவே வேண்டாம். எப்போதுமே அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு அல்லது வேறு விதமான வழுக்கல்ல இருக்கும்போது நல்ல விதமான பலன் தரும்னு சொல்லியிருக்கிறேன். சந்திர அதியோகத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு நல்ல பலன்கள் தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. நான் சொல்லுகின்ற பலனை நீங்க நேரடியாகவே பார்க்க முடியும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேரம் ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் ரித்திகா பேசுறேன் நெய்வேலியில இருந்து. ரித்திகா யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/5/1989. உங்களோட டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நம்ம குருஜி கிட்ட கிளியரா நீங்க பேச முடியும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. நான் பிறந்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம். முதல் பாதம் பிறந்த நேரம் சொல்லுங்க. 5 மணி. 5 மணி சாயந்திரம். 5 மணி மேடம். 5 PM ராசி நட்சத்திரம். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், துலாம் லக்னம். உங்களுக்கு என்ன கேள்வியோ நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்க? என்னுடைய மேரேஜ்க்காகவும் என்னுடைய பணி சம்பந்தப்பட்டது பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ண ஐயா. ஆமாம்மா, சனி தசை கொஞ்சம் யோக தசை தான் உங்களுக்கு. அடுத்து வந்து 7ஆம் மாசத்திற்கு பிறகுதான், அதாவது 8ஆம் வீட்டில் சுக்கரனோடு சுக்கரன் வீட்டில் இருக்கின்ற குரு பக்தியிலிருந்து தான் உங்களுக்கு திருமணம் அமைப்புகள்லாம் வருது. எல்லாமே போய் 8ல மறைஞ்சிருக்கு இல்லையா. சுக்கரன் 8ல மறையக்கூடாது, புத்திர காரகன் போய் 8ல மறையக்கூடாது. எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும், ஆனால் எல்லாமே தாமதம். சனி செவ்வாயும் நேருக்கு நேரம் பார்த்துக்க கூடாது. இந்த அமைப்புகள்னால செவ்வாய் பாபத்துவமாக, 7ஆம் அதிபதி பாபத்துவமாக இருக்கிறார். களத்திர காரகன் பாபத்துவமாக இருக்கிறார். அடுத்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு சனிதச குரு பக்தியில தான் அந்த ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற அத்தனை அமைப்புகளும் வருது. 2022 பிற்பகுதியில் நீ தாயாகிற அமைப்புமா. அதனால அடுத்த வருஷம் 2021 ஜூலை அதிலிருந்து சனிதச குரு பக்தியிலிருந்து மாற்றங்கள் உண்டுமா? எப்போவுமே சஷ்டாஷ்ட பக்திகள் நல்ல பலனை தராதுன்னு சொல்லுவேன். ஆயினும் இங்கே குரு வந்து ஓரளவுக்கு குருவும் சுக்கரனும் வலுத்திருக்கின்ற ஒரு நிலைமையில கெடுபலன்கள் நடக்காது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற சந்திர அதியோகத்தில் குரு இருக்கிறதுனால கெடுபலன்களை செய்ய மாட்டார். அதாவது சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் குரு, புதன், சுக்கரன் இருக்கிறாங்க இல்லையா. அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். வைகாசி விசாகத்தில் பிறந்திருக்கிறீங்க இல்லையா. ஆக இந்த பலன் வந்து ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். அடுத்து புதன் திசையில இருந்து வெளிநாடு வெளிமாநிலம்னு. ஏமா கல்யாணம் பண்ணி தூரமா போவோமா? நீ உனக்கு அந்த ஆசை இருக்கு? எல்லாமே 2022 பிறகுதாமா, திருமணத்திற்கு பிறகுதான் இந்த அமைப்பு. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம், வெளியூர்னு பிறந்த ஊரை விட்டு வெளியில போய் இது பண்ணக்கூடிய ஜாதகம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் உன்னை தூர இடங்களை கூட்டு போறவருமா. 8ஆம் இடம் ரொம்ப அதிக சுபத்துவமாக, 12ஆம் இடம் இதை இருக்கு. தாய் தகப்பன் காலத்துக்கு பிறகு நம்ம பிறந்த ஊருக்கே, நம்ம தமிழ் மாநிலத்திற்கே வர முடியாத ஜாதகமா. ஆகவே 2022 ஜூலை மாசத்துக்கு பிறகு சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற குருவின் புக்தி முதல் உனக்கு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருது. இந்த சந்திர அதியோகம் உனக்கு ஒரு நல்ல பலன்களை தருமா. அந்த அமைப்பில் இருக்கின்ற புதன் கொஞ்சம் புத்திசாலியாகவே இருப்ப. புதன் தான் அதிக சுபத்துவமான ஒரு கிரகம். புதனுடைய துறைகளில் ரொம்ப நல்ல வலிமையாக நல்லாக இருக்கக்கூடிய ஜாதகமா. கண்டிப்பாக உனக்கு வந்து 33 வயதிலிருந்து யோகம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் குறிப்பாக சொல்லிடுவேன், சனிதச குருபக்தி நடக்கிறதுனால தாயானதற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். தூர இடங்களில் இருப்போம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்போம்மா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி ஐயா ரொம்ப நன்றி. இன்னைக்கு எப்பயும் போல நீங்கள் எல்லாருக்கும் வந்து யதார்த்தமான ஒரு பதிலை அளிச்சிங்க. நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.